ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி, இது வரைக்கும் மணி ஏர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ண தொட்டு ஆளில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நெக்ஸ்ட் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக மொபைலுக்கு உடனே வரும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த விதமான புது ஆப் லான்ச் ஆனாலும் டெலிகிராம் சேனலில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதனால் டெலிகிராம் சேனலில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஆப் லிங்க் இருக்குது. ஆப்பை டவுன்லோட் பண்ணி முடித்தோன்னே இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா லாகின் வித் உங்கள் ஜிமெயில் ஐடி மூலிமா லாகின் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் மூலிமா லாகின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாகின் வித் ஜிமெயில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்லாம் வரும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா வந்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ரெஃபரண்ட் ஏன் இருக்கும் பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு என்டர் யுவர் ரெஃபர் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரெஃபர் கோடு கிளிக் பண்ணி முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் கோடு போகிற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இதை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் என் டெலிகிராம் சேனல்லையும் வந்துட்டு என் ரெஃபர் கோட் கொடுக்குறேன். என் ரெஃபர் கோடை போட்டுட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்து முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 20 காயின்ஸ் வந்துட்டு உடனே வந்துட்டு உங்கள் வேலெட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிடுவாங்க. உங்கள் ரெஃபருக்கு, அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா 250 காயின் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 250 காயின் கிடைக்கும், உங்களுக்கு கீழே ஏற்றினவங்களுக்கு 20 காயின் கிடைக்கும். ஸோ உள்ளே வந்தோடனே இதை மட்டும் மறந்துடாதீங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரெஃபரண்ட் எண்ணை கிளிக் பண்ணி கீழே வந்து ரெஃபர் கோடு மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் செல்ஃப் ஏர்னிங் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் பண்ணுற மூலமா வந்துட்டு எர்னிங் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி செக்கிங் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அது ஒரு 20 காயினோ 15 காயினோ வந்துட்டு கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி வின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஸ்பின்னை கொடுத்துட்றேன். எனக்கு 2 காயின் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டை வந்துட்டு ஒரு ஸ்பின் வந்து கொடுக்குறாங்க. அதாவது 5 நிமிஷத்துக்கு ஒரு ஆகுது, டெய்லி வந்துட்டு 5 ஸ்பின் கொடுக்குறாங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ வாட்சிங் பண்ணுற மூலிமா நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு வீடியோ வாட்சிங் பண்ணிங்கன்னா 10 காயின் 5 காயின் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி இதெல்லாம் ஏர்னிங் பண்ணிட்டேன். ஏர்னிங் பண்ணி தான் நான் இவ்வளோ காயின் வந்து ஏர்னிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணி நீங்கள் வந்துட்டு ஏர்னிங் பண்ணிக்கலாம், சரிங்களா? சர்வேனா சர்வே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு காயின்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபர் வால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி முடிச்சோன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லாம் நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி அவங்க சொல்கிற இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ காயின் கிடைக்கும். அவங்க சொல்லிக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்பில் ஓப்பன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணுமா, அதாவது புது யூசர். இது வரைக்கும் இந்த ஆப் வந்துட்டு யாரும் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடக்கூடாது. புதுசாக யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 956 காயின் வந்து கிடைக்கும். இதே மாதிரி கீழே வந்துட்டு எக்கச்சக்கமான ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ எது கம்மியாக இருக்கோ நீங்கள் வந்துட்டு அதை வந்து கிளிக் பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லாம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு 106 காயின் வந்து தராங்க. ஸோ இதே மாதிரி இருக்கிறது போல் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒர்க்குன்னு கேட்டிங்கன்னா ரெஃபரண்ட் எண் தான். ரெஃபரண்ட் எண்ணை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து உங்களுக்கு இல்லை இன்வைட் ஒரு ஆளை நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 250 காயின் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 20 காயின் கிடைக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா கீழே ரெஃபர் கோட் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணனால எனக்கு காட்டாது. ஸோ நியூ யூஸருக்குலாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ரெஃபர் கோட் என்டர் பண்ண மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ரெஃபர் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 20 காயின் வந்து கொடுப்பாங்க. உங்கள் ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா 250 காயின் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டெலிகிராம் எல்லாம் இருக்கும். எதில் ஷேர் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை லிங்க் வந்து நீங்கள் ரெண்டாட்டாக டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து காப்பி ஆயிரும். யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஆப்பில் ஒர்க்கு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே சேம் வந்து என்கேமர் கான்செப்டில் தான் வந்துட்டு விட்டுருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ரெடீம் பண்ணுறது, எப்படி நம்ம வந்துட்டு வித்ட்ரா பண்ணுறது எல்லாம் வந்துட்டு பார்ப்போம். பேமெண்ட் குரூப்லாம் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். இந்த ரெடீம் காயின்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 காயின் இருந்தால் 1 ரூபா, 1500 காயின் இருந்தால் 10 ரூபா, 2500 காயின் இருந்தால் 25 ரூபா, 5000 காயின் இருந்தால் 50 ரூபா. இது பேடிஎம்மில் மட்டும் கிடையாது, நீங்கள் பப்ஜியில் யூசியாகவும் எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா டைமண்டாகவும் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 12000 காயின்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100 டைமண்ட், 25000 காயின் இருந்தால் உங்களுக்கு 310 டைமண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ட்ஸ் டைமண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ காயின் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் பேடிஎம் நம்பர் மட்டும் நீங்கள் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் என்டர் பண்ணியிருக்கேன். பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணி ரெக்யூஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரூஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்துட்டு 1200 காயின் வந்து நான் கொடுத்துருந்தேன். பாருங்கள் எனக்கு வந்துட்டு சக்ஸஸ்ன்னு வந்திருக்கு. அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃபும் நான் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப். சரிங்களா, நான் 10 ரூபா வந்து ரெடீம் கொடுத்துருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 9.10 பைசா எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. பாருங்கள், கீழே அவங்க ஆப் நேம் போட்டிருக்காங்க, லூட் மீன்ட் ஆப்னு சொல்லிட்டு அவங்க ஆப் நேம் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேமெண்ட்லாம் இன்ஸ்டாண்ட், நான் ரெடீம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாண்டாக வந்துட்டு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ தான் அந்த ஆப் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ செல்ஃப் எர்னிங் இருக்குது, ரெஃபர் எர்னிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெஃபர்லாம் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா மினிமம் ரேட்டம் பார்த்தீங்கன்னா வெறும் 1 ரூபா தான். அதனால் வந்துட்டு எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள், பேமெண்ட்லாம் பக்காவாக.